வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். சரி, நமக்கு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துக்குறோம், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. முடிஞ்சால் மனசு கொஞ்சம் விசாலமாக இருந்தால் இன்னொரு 10 பேருக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஆனாலும் மாலை பொழுது வந்து இரவு கைக்குள்ளே வந்து உட்காரும் பொழுது, இன்றைய கணக்குகளெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் தூங்க போகும்பொழுது, நல்லது கெட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு யாரையும் நம்மளால் ஒதுக்க முடியல. நான் ரொம்ப நல்லவன், எனக்கு மட்டும் ஏன்பா இப்படியே ஆகுது, நான் நல்லதுக்கே காலம் இல்லைங்க அப்படிங்கிற இந்த புலம்பல்களை கேட்டு கேட்டு பழகிட்டோம், புலம்பியும் பழகிட்டோம். நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னா கெட்டதுக்குன்னு தனியாக காலம் இருக்கா என்ன? இல்லை நல்லதுக்குன்னு ஒரு காலம் கிளம்பி வருமா? இல்லை, நல்லதும் அல்லதும் கூட கூட தான் வரும். இதில் எதை பிரித்து பார்க்கணும்னு நமக்கு தெரியணும். சுய பச்சாதாபம் வேற ரொம்ப ஜாஸ்தியாக, நம்மளை பற்றி நமக்கு நல்லவன் அப்படிங்கிற ஒரு மீட்டரை வச்சு நம்ம அளந்தோம் அப்படின்னா மீட்டர் பத்தாத அளவுக்கு நல்லவங்களாக வேற இருக்கோமா? அப்படி கற்பனை வேற பண்ணிட்டு இருக்கோமா? அதனால மற்றவங்கள பார்க்கும்போது ரொம்ப குறை வருது. சரி, உலகம் இன்னும் செழுமையாக, இன்னும் நல்லவர்களால் நிரம்பி, இன்னும் ஆரோக்கியமாக, இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுதான் பெரிய விஷயம். உடனே ஒரு குரு கிட்ட சிஷ்யன் கேட்குறான், உங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லா விதமான கேள்விகளுக்கும் புதிர்களுக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியுது, எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களால் தீர்க்க முடியுது. அதுவும் என்ன, ஒரு சிடுக்கு இல்லாமல், ஒரு விதமான கசங்களும் இல்லாமல், ரொம்ப சீராக, ரெண்டு பக்கத்துலேருந்து வந்து கேட்கக்கூடிய ரெண்டு பேருக்குமே சாதக பாதகங்களை எழுத்து அழகாக சொல்லி, கசப்போ காழ்ப்போ இல்லாமல் இவ்வளோ அழகாக பதில் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். என்ன, நான் பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன் இந்த உலகத்தை, கொஞ்சம் கூட முன்னேறுற மாதிரி தெரியல, பிரச்சனைகள் அப்படியே இருக்குது, தோல்விகள் அப்படியே இருக்குது, வருத்தங்கள் அப்படியே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா வருத்தப்படுறதுக்குன்னு ஒரு இன்னும், இன்னொரு பக்கம் பார்த்தா சந்தோஷப்படுறதுக்குன்னு ஒரு இன்னும், ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இதை என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், உங்களுக்கு தான் மார்க்கங்கள் தெரியுங்க. அப்போ சிரிச்சுட்டே அந்த முனிவர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இங்கே கோவிலுக்கு தானே பக்கத்தில் தானே உட்காந்துட்ருக்கோம், கோவிலில் எல்லாரும் ஆண்டவங்கிட்ட என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு பாரு, அவ்வளோதான். அந்த சீடன், ஆஹா, இன்றைய பொழுதுபோக்கு நல்ல பொழுதுபோக்காக இருக்கே, நிறைய பேர் கூட வரக்கூடிய ஒரு கோவில், இந்த கோவிலில் யார் யார் என்னென்ன ஆண்டவங்கிட்ட கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். சரி, பார்க்குறதுக்காக உட்காராரு. கணக்கு ஒரு 100-150 பேர் வந்துட்டு போகிறாங்க, இயல்பாக வந்துட்டு போகிறாங்க. அதுவும் காலையில் குறிப்பிட்ட நேரத்துலேருந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கோவிலில் பூஜைகள் முடிஞ்சு போயிடும், மாலையில் குறிப்பிட்ட நேரத்துலேருந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். 24 மணி நேரமும் கோவில் கதவு திறந்திருக்கிறது இல்லை, 24 மணி நேரமும் பக்தர்கள் வந்து தங்களுடைய வேண்டுகோள்களை வைக்கிறதும் இல்லை. உட்காந்து கவனிக்கிறாரு இந்த மாணவர். கவனிக்கும் போது பார்த்தா எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் இருக்குது, சில பேருக்கு விரல்கள் பத்தாத அளவுக்கு பிரார்த்தனைகள் இருக்குது. இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. ஒரு கையில் ஒரு சீட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு மளிகை கடைக்கு போய் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் தேடுவோமே, அந்த மாதிரி கோவில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி ஆண்டவங்கிட்ட இதை கொடு அதை கொடு அதை கொடுன்னு கொடுக்குற லிஸ்ட் பெருசாக இருக்குது. அதில் அழகு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அமைதி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அறிவு கேட்குறவங்க அறிவுன்னு யாரும் கேட்கலை, இப்படி சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமே கேட்டுட்ருக்காங்க. கேட்டு முடிக்கும்பொழுது அன்றைக்கி போகிற பார்த்தாச்சு, ஒரு 100-150 பேரை பார்த்தாச்சு. இந்த ரேண்டம் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோமே, யார் யார் என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாணவன் ஒரு அழகாக ஒரு அட்டவணை போட்டுட்டு தன்னுடைய குருக்கிட்ட வந்து கேட்குறாரு, இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சில பேர் குறிப்பாக பொருட்களை கேட்குறாங்க, சில பேர் குறிப்பாக நபர்களை கேட்குறாங்க, சில பேர் குறிப்பாக சில வசதிகளை கேட்குறாங்க, சில பேர் ஆரோக்கியத்தை கேட்குறாங்க, சில பேர் அன்பு கேட்குறாங்க, எல்லாரும் இதெல்லாம் தான் கேட்குறாங்க. நீ பார்த்தியா, இதில் யாரும் எனக்கு அறிவு கூடுன்னு கேட்ட மாதிரியே தெரியல. ஆமாம், யாரும் அறிவு கூடுன்னு ஆண்டவங்கிட்ட தெளிவாக கேட்ட மாதிரியே தெரியல. சரி, இதே மாதிரி இன்னும் யாருமே, ஆண்டவா எனக்கு கொஞ்சம் இரக்க குணம் கொடு, என் மனதில் கொஞ்சம் கருணை கொடு அப்படின்னு கேட்ட மாதிரியே தெரியல. ஆமாம், கேட்ட மாதிரியே இல்லை. அந்த மாணவன் அப்படியே உட்காந்து யோசிக்கிறான். இந்த மாணவன் யோசிக்கக்கூடிய அந்த 1 நிமிஷம் நாமளும் யோசிச்சு பார்க்கலாம். ஒரு காலம் இருந்தது, எல்லா குழந்தைங்கள்லாம் வீட்டில் உள்ள பெரியவங்க காலில் வந்து விழுவாங்க. விழும்பொழுது அது பண்டிகையாக இருக்கலாம், நல்ல நாட்களாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு வந்து பெரியவர்கள் காலில் இயல்பாகவே அவங்க வந்தவுடன் காலில் விழுந்து ஆசைகள் வாங்குறதும், அவங்க கிளம்பும் போது காலில் விழுந்து ஆசைகள் வாங்குறதும் மிக இயல்பான இந்த நாட்டில் உள்ள ஒரு வழக்கமாக, பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய மிக அழகான அம்சமாக இருந்திருக்கு. பெரியவர்களும் குமிஞ்சு குழந்தைங்களை வாழ்த்தி, உனக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும், நித்திய ஆரோக்கியம் கிடைக்கணும், எல்லா செல்வங்களும் கிடைக்கணும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் பெரியவர்கள் கேட்கக்கூடியது என்னவாக இருக்கும் தெரியுமா? ஆண்டவங்கிட்ட நல்ல புத்தியை கொடுன்னு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. காலில் விழுந்த குழந்தைகிட்ட நல்ல புத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நல்ல புத்தி கொடு அப்படின்னு கேட்குறத கூட நம்ம நிறுத்திட்டோம். நமக்கு நல்ல பணம் வேணும்னு கேட்குறோம், ஆரோக்கியம் வேணும்னு கேட்குறோம், அதிர்ஷ்டம் வேணும்னு கேட்குறோம், என்னெல்லாமோ கேட்குறோமே தவிர நல்ல புத்திங்கிறத நம்ம கேட்குறத விட்டாச்சு. விட்ட
இவங்க கூட நமக்கு மறந்து போச்சு, பெரியவங்க அது என்ன நல்ல புத்தி அப்படின்னு ஒன்று தனியாக சொன்னாங்க. இதை மனசில் ஓரமாக வச்சுக்கோங்க, மறுபடியும் மாணவன்கிட்டயே திரும்பி வரலாம். மாணவன்கிட்ட இந்த ஆசிரியர் கேட்டார், யாராவது எனக்கு அறிவு கொடுன்னு கேட்டாங்களா? இல்லை இல்லை. யாராவது எனக்கு இரக்கம் கொடு, கருணை கொடுன்னு கேட்டாங்களா? இல்லை. சிரிச்சுட்டே அந்த ஞானியான ஆசிரியர், அந்த குரு சொல்கிறார், இதுதான் பிரச்சனை. எல்லாருக்குமே எனக்கு போதுமான அளவு அறிவு இருக்குது அப்படிங்கிற நினப்பு இருக்குது. எல்லாருக்குமே எனக்கு போதுமான அளவு மனதில் இரக்கமும் கருணையும் இருக்குது அப்படிங்கிற நினப்பு இருக்குது. இந்த ரெண்டும் தான் உலகத்தை முன்னோக்கி நகர்த்தக்கூடியது. மற்ற எல்லாம் கூட வரும். அறிவு அப்படிங்கிறது ஒன்று வேணும். எது நல்லது, எது கெட்டது, எது நிரந்தரமானது, எது சின்ன காலத்துக்குள்ளேயே முடிஞ்சு போகக்கூடியது, எது நிரந்தரமானது, எது அமரத்துவமானது, இதை சொல்கிறதுக்கு அறிவு வேணும். அதே மாதிரி போதுமான அளவு எங்கிட்ட இரக்கம் இருக்குது, போதுமான அளவு எங்கிட்ட கருணை இருக்குது அப்படிங்கிற நினப்பு இருக்கு இல்லையா? அதனாலேயே நம்மளால் மற்றவங்கக்கிட்ட இரக்கத்தை காண்பிக்க முடியல, கருணையை காண்பிக்க முடியல. இது ரெண்டும் எப்போ மக்கள் ஆண்டவங்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே உலகம் முன்னோக்கி நகர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எங்கிட்ட இருக்குன்னு இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும்தான், போதுமான பணம் இருக்கா? இல்லை. போதுமான ஆரோக்கியம் இருக்கா? இல்லை. போதுமான இப்போ உணவு இருக்கா? இல்லை. இது எல்லாம் தான் வேணும் வேணும்னு கேட்குறோம். உனக்கு போதுமான அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்வி கேட்டவங்களே கோபம் வருது நமக்கு. சிரிச்சுட்டே அந்த குரு சொன்னாராம், இந்த ரெண்டு கேள்வியும் கேட்கட்டும், உலகம் சரியாயிடும். உடனே அந்த மாணவர் நினச்சாராம், ஆமாமா குரு சொல்கிறது அதுதான். பாரு, எல்லாரும் அறிவு வேணும்னே கேட்கறதில்ல, யாருமே இரக்கமும் கருணையும் வேணும்னே கேட்கறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் எழுதின அந்த அட்டவணையை மடித்து தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சட்டப்பையில் வச்சுட்டு அந்த மாணவன் இறங்கி போனாராம். நமக்கு எப்போ சிரிப்பு வருது தெரியுமா? அந்த இறங்கி போகிற மாணவன் கூட அந்த கோவில் வாசலேருந்து திரும்பி ஆண்டவங்கிட்ட, ஆண்டவா எனக்கு அறிவு கொடு, எனக்கு நல்ல இரக்கமான மனம் கொடு அப்படின்னு அந்த மாணவன் கூட கேட்கலை. உங்ககிட்ட திருப்பி அதை தான் கேட்குறேன், உலகம் இன்னும் அழகாக செழிப்பாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா, அந்த வேண்டுதலில் ஒரு மாற்றம் வரணும். என்ன மாற்றம்? அந்த மாற்றம் வராத வரைக்கும் ஏமாற்றமும் தடுமாற்றமும் தான் வரும். என்ன மாற்றம்? ஆண்டவா எனக்கு நல்ல புத்தி கொடு, நல்ல அறிவு கொடு, தெரிந்து எது வேணும் எது வேண்டான்னு சொல்கிறதுக்கு அந்த அறிவு இருந்தால் போதும், அதுவே அழகாக அன்பாக மாறும், மரியாதையாக மாறும், கருணையாக மாறும். எல்லாத்தையும் காட்டுற அளவுக்கு, எத்தனை காட்டினாலும் மிச்சம் இருக்கிற அளவுக்கு பெருங்கருணையான இரக்கம் கொடுன்னு கிழக்கு. இது ரெண்டையும் கேட்டுட்டீங்கன்னு வைங்க, நாளைய பொழுது இன்னும் அழகாக விடியும், நாளைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்? எதை கேட்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. எதை கேட்கணும்னு புரிஞ்சுக்கிறது தான் உறுதியான மனதினுடைய வெளிப்பாடு. நன்றி, வணக்கம்.